வணக்கம் நான் இன்னைக்கு இந்த பதிவில் வந்துட்டு என்ன டாபிக் பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அதாவது வந்து உப்பு வந்து நம்மளோட உணவு உணவுக்கு நன்மையும் விளைவிக்கும் அது பக்க விளைவுகளும் விளைவிக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு சோடியம் பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன் சோடியம் வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து தசை மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஒரு சரியான செயல்பாட்டிற்கு சோடியம் வந்து உட்கொள்ளல் வந்து இன்றியமையாத ஒன்றாகும் அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் வந்து ஏற்படுவதை தடுக்குமா இது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து இதேத்திற்கு ஆபத்தான ஒன்று தான் நம்மளோட உடம்புல வந்துட்டு போதுமான சோடியம் வந்து இருக்கணும் அளவுக்கு மீடியம் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஸோ சோடியம்ன்றது வந்து நார்மல் ரேஞ்சில் தான் நம்மளோட உடம்புல இருக்கணும் நம்மளோட உடல் அதன் முக்கிய செயல்பாடுகளுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் குறைந்தபட்சம் ஐநூறு எம்ஜி சோடியம் நம்ம வந்துட்டு உட்கொள்ளல் வந்து தேவை குறைவான அல்லது அதிகம் சோடியம் வந்து நம்ம உட்கொள்றது வந்து இதே ஆரோக்கியத்திற்கு ரொம்ப கெடுத்துன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது நார்மலாக இருக்கணும் எல்லாமே மீடியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோடியமோட உட்கொள்ளல் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு எஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி முந்நூறு வரை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகப்படியான வந்து சோடியம் வந்து நம்ம உடம்புக்கு வந்துட்டு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சோடியம் வந்து உட்கொள்வதன் முக்கிய நன்மைகளை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா என்ஜைம்கள் மற்றும் தசைகளின் மேம்பா மேம்பட்ட செயல்பாடுகளுக்காகுமா அது மட்டும் இல்லாமல் இதய செயல்திறன் குளுக்கோஸ் உறிஞ்சல் மற்றும் நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சோடியம் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது சோடியம் வந்து உட்கொள்வதால் வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய திரவம் மற்றும் எலக்ட்ரோலைட் சமநிலையை தக்க வைக்க இது பயன்படுதான் அது மட்டும் சிறு அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாவசிய ஊட்டச்சத்து நரம்பு பரிமாற்றம் மற்றும் தசை சுருக்கம் ஆகியவற்றில் இந்த சோடியம் வந்து ரொம்ப 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 பயன்படுதான் ஸோ வந்துட்டு நம்ம உப்பு வந்து நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது தான் ஆனால் அதை வந்து நம்ம கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது நார்மல் எடுத்துக்கிட்டா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ நன்றி வணக்கம்